இந்த புதிய வாரத்திலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 119 சங்கீதம் வசனம் 12 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். தியானம், நற்போதகர். கர்த்தருடைய பிரமாணங்களை அவரை காட்டிலும் வேறு ஒருவரும் சரியாய் நமக்கு போதிக்க முடியாது. இந்த சங்கீதக்காரன் அநேக காரியங்களை அறிந்திருந்தார். தேவனோடு அநேக அனுபவங்களை பெற்றிருந்தார். அவரோடு நெருங்கி ஜீவித்தார். என்றாலும் கர்த்தாவே எனக்கு போதியும் என்று கேட்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பொழுதும் நாம் யாவற்றையும் கற்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தம்முடைய பிரமாணங்களை, அவற்றை வாழ்விலே நடைமுறைப்படுத்தும் ஞானத்தை நமக்கு தந்தருள வேண்டும். அவரிடத்தில் நாம் சென்று கேட்கும் பொழுது அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நமக்கு புரியும் வண்ணமாக நமக்கு கற்றுத்தரும் நல்ல ஆசான் அவர். அவரிடத்தில் சென்று எனக்கு போதியும் என்று கேட்பதை அவர் விரும்புகிறார். விரும்பி நமக்கு கற்றுத்தருகிறார். இன்று நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மண்டியிட்டு கர்த்தாவே உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று கேட்போம். அவரே நமக்கு நல்ல போதகர். நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களையும் அறிந்திருக்கிறவர். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து கொண்டு தவறாய் நம்மை புரிந்து கொண்டு நமக்கு அவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து ஆலோசனை சொல்கிறார்கள். ஆனால் நம் தேவனுடைய போதனைகள் முற்றிலும் மாறுபட்டது. அவர் நம்மை சரியாய் அறிந்து வைத்திருக்கிறார். உள்ளும் புறமும் அவர் நம்மை குறித்து அறிவார். ஆகையினாலே நாம் தைரியமாய் அவரிடத்தில் சென்று தகப்பனே எனக்கு போதியும் என்று கேட்போம். அவரை போன்ற சிறந்த ஆசான் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. அவருடைய வகுப்பறையில் போதிக்கப்படும் நாம் நிச்சயமாய் பாக்கியம் பெற்றவர்கள். ஜெபம். அன்பின் தந்தையே, எத்தனை பெரிய ஆசான் நீர்! எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர். கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களே எனக்கு போதியும். நான் கற்றுக்கொள்ள வாஞ்சையாயிருக்கிறேன், ஆவலாயிருக்கிறேன். எங்கள் வாழ்வில் நீர் தருகிற எல்லா ஆலோசனைகளுக்காகவும் போதனைகளுக்காகவும் கோடி நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.